2022 ஆண்டுக்கான ஐநா பருவநிலை மாநாடு எகிப்தின் ஷாமெல் ஷேக் நகரில் கடந்த 6ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த மாநாடு 27வது மாநாடு என்பது குறிப்பிடத்தக்கது. காலநிலை மாற்றத்தின் அபாயங்களை உணர்ந்த பின்னர் உலக நாடுகள் 1992 முதல் முதன்முதலாக யுஎன்எஃப்சிசிசி எனப்படும் ஐநா பருவநிலை மாற்ற பணித்திட்ட பேரவையை உருவாக்கின. இந்த பணித்திட்டத்தில் உள்ள 197 நாடுகளும் 1995 முதல் ஆண்டுதோறும் கூடி காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வது குறித்து விவாதித்து வருகின்றன. ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த மாநாடு கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் என அழைக்கப்படுகிறது. 1995 பெர்லினில் நடைபெற்ற முதலாம் சிஓபியில் இருந்து கடந்த ஆண்டு கிளாஸ்கோவில் நடைபெற்ற சிஓபி வரை இதுவரை 26 மாநாடுகள் நடைபெற்றுள்ளன. தற்போது 27வது மாநாட்டுக்காக உலக தலைவர்கள் அனைவரும் எகிப்தில் குவிந்துள்ளனர். சிஓபி 26 என்ன நடந்தது? புவி வெப்பமடைதலை 1.5 டிகிரி செல்சியஸுக்குள் கட்டுப்படுத்துவதற்காக 2050 கார்பன் உமிழ்வை பூஜ்யமாக்க இந்த மாநாட்டில் முடிவு எட்டப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இதற்கான ஒப்பந்தத்தில் கார்பன் வெளியேற்றத்தை நிறுத்த வேண்டும் என்ற சொல் கார்பன் வெளியேற்றத்தை குறைக்க வேண்டும் என மாற்றப்பட்டது. அந்த வகையில் சிஓபி 26 ஏமாற்றத்தை தான் அளித்தது. மேலும் பருவநிலை மாற்றத்தால் ஏழை நாடுகளுக்கு இழப்பீடு வழங்குவது குறித்தும் இந்த மாநாட்டில் ஆலோசிக்கப்பட்டது. சிஓபி 27 நாம் என்ன எதிர்பார்க்கலாம் என்பதுதான் இப்போது இருக்கின்ற கேள்வி. கார்பன் உமிழ்வை குறைப்பது குறித்தும் காலநிலை மாற்றத்தால் தெற்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள சேதங்களுக்கு இழப்பீடு அளிப்பது குறித்தும் இந்த ஆண்டு மாநாட்டில் தீர்க்கமான முடிவுகள் எட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த மாநாடு ஆப்பிரிக்க சிஓபி என்றே அழைக்கப்படுகிறது. ஏனெனில் பருவநிலை மாற்றத்தால் அதிக பாதிப்புகளை சந்திக்கும் கண்டமாய் ஆப்பிரிக்க கண்டம் இருக்கிறது. எனவே ஆப்பிரிக்க கண்டத்தை முன்வைத்து பல தீர்மானங்கள் எட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் முரண் என்ன என்று பார்த்தால், ஆப்பிரிக்க நாடுகளால் வெளியாகும் கார்பன் உமிழ்வு என்பது மிக மிக குறைவு. புவி வெப்பமடைதலை 1.5 டிகிரி செல்சியஸுக்குள் குறைக்க 2010 போது இருந்த கார்பன் உமிழ்வை 2030 45% குறைக்க வேண்டும் என முந்தைய மாநாடுகளில் முடிவெடுக்கப்பட்ட போதும் யதார்த்தம் என்னவோ அதற்கு நேர்மாறாகவே இருக்கிறது. திட்டமிட்ட அளவை எட்டுவதில் குறைபாடு இருந்தால் கூட பரவாயில்லை. அதற்கு முரணாக 2030 கார்பன் உமிழ்வு 2010 விட அதிகமாக இருக்கும் என ஐநா கணித்திருக்கிறது. உக்ரைன் ரஷ்யா போரின் தாக்கம் இதற்கு இருக்கிறதா என்ற கேள்வியும் இங்கே எழுகிறது. ஐரோப்பிய நாடுகள் புதைவடிவ எரிபொருட்களை சார்ந்திருந்ததன் விளைவுகளை உக்ரைன் போர் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. ஐரோப்பிய நாடுகளுக்கான எரிபொருள் தேவையை ரஷ்யாவிடம் இறக்குமதி செய்தே பூர்த்தி செய்த நிலையில் உக்ரைன் மீதான போரால் ரஷ்யா மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டன. இதனால் ஐரோப்பிய நாடுகளில் பெட்ரோல் டீசலுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டு விலைகள் கடுமையாக உயர்ந்தன. இந்த விலை உயர்வு பிற பொருட்களின் விலையிலும் எதிரொலித்தது. எரிபொருட்களுக்கு ஏற்பட்ட தட்டுப்பாட்டால் ஐரோப்பிய நாடுகள் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலுக்கு மாற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டன. இதில் இந்தியாவின் பங்கு என்ன என்று பார்த்தால், 2009 கோபன்ஹேகனில் நடைபெற்ற 15வது சிஓபியில் 2020 வரை பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை ஈடு செய்ய வளரும் நாடுகளுக்கு ஆண்டுக்கு 100 பில்லியன் டாலர்கள் தர வளர்ந்த நாடுகள் உறுதியளித்தன. ஆனால் யுஎன்எஃப்சிசிசி அறிக்கையின்படி 2017 $45.4 பில்லியன், 2018 $51.8 பில்லியன் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளன. எனவே வளர்ந்த நாடுகள் தாங்கள் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டுமென இந்தியா இந்த மாநாட்டில் அழுத்தம் அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் இழப்புகளை தடுப்பதற்கும் குறைப்பதற்கும் வளர்ந்த நாடுகள் தொழில்நுட்ப உதவி அளிக்க வேண்டுமென இந்தியா வலியுறுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் சர்வதேச ஒத்துழைப்பு சாத்தியமா? ஒவ்வொரு முறை சிஓபி தொடங்கும் போதும் நம்பிக்கையுடனும் எதிர்பார்ப்புகளுடனுமே தொடங்கப்படுகிறது. ஆனால் கடைசியில் முடியும் போது ஏமாற்றமே மிஞ்சுகிறது. ஒருவேளை மாநாட்டில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் நம்பிக்கை அளித்தாலும் அவை செயல்பாட்டில் எதிரொலிக்கிறதா என்று பார்த்தால் அது கேள்விக்குறியே. 2015 பாரிஸில் நடைபெற்ற மாநாடே அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் என்று சொல்லலாம். இந்த மாநாட்டின் முடிவுகள் எப்படி இருந்தாலும் பருவநிலை மாற்றத்தால் விளையக்கூடிய அபாயங்களையும் சூழலியலிலும் சமூக ரீதியாகவும் விளையக்கூடிய அபாயங்களை ஆவணப்படுத்த வேண்டிய பொறுப்பு அறிவியல் சமூகத்திற்கு இருக்கிறது. இன்றைய சூழலில் ஆற்றலின் முக்கிய ஆதாரமான புதைவடிவ எரிபொருள் பயன்பாட்டை கைவிட உலக நாடுகள் எந்த அளவிற்கு ஒத்துழைப்பு அளிக்கும் என்பது காலத்திற்கே வெளிச்சம்.